புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் இன்றைக்கு வந்து நாம் வந்து சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக வந்து பல பேருக்கு என்னென்ன தொழில் செய்யணும் அப்படின்றது வந்து சிறு வயதிலிருந்தே வந்து தெரிய வந்துடும். ஏன்னா தன்னுடைய தந்தையாருடைய வழியிலே போகணும், அவர் தான் வந்து என்னுடைய பெஸ்ட் ஹீரோ, அவர் என்ன பண்ணுறாரோ அதை நான் ஃபாலோ பண்ணணுன்ற நிறைய குழந்தைகள் இருந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க அப்பாவையும் ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த வெற்றி அப்படின்றத அடையக்கூடிய ஒரு மனிதரையும் நான் நிறைய இடங்களில் சந்திச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் தான் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஆனாலும் அப்பாவோட பிஸ்னஸ் தானே, எடுத்தோடனே நம்ம போய் நேராக ஒரு பெரிய பொசிஷனில் உட்கார்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தந்தையே அங்கே ஒரு குருவாக இருந்து நீ அடிப்படையிலிருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்து அவருடைய அந்த பயணத்தை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் இதனுடைய டிரெக்டர் திரு ரிஷி அவர்கள் இங்கே நமக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்ல இவருடைய என்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அண்ட் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க ஒரு புதிய பதவியோடு அடியெடுத்து வைக்கிறீங்க, அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். 2021 நிச்சயமா உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகளை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ யார் இந்த ரிஷி? ரிஷியினுடைய அப்பா யாரு? அப்பா என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ப்ளீஸ். என் பெயர் ரிஷி. அப்பா பெயர் மிஸ்டர் பி வசந்தகுமார். அவர் வந்து 1989 வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் விவசாயத்துக்கான உபகரணங்கள் பண்ணுறதில் ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்குள்ளே வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி பண்ண ப்ராடக்ட் வந்து நெல் அடிக்கும் இயந்திரம். அந்த இயந்திரத்துலேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 50+ ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். நம்ம விவசாயம் மட்டும் இல்லாமல் டைரி ஃபார்மிங் தனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, டைரி ப்ராசஸிங் இருக்குது, கோகோனட் ப்ராசஸிங் இருக்குது. ஸோ விவசாயத்துக்கு நம்ம விதைக்கிறதுலேருந்து அந்த விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை தயார்படுத்துறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் முழுமையான இயந்திரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. சூப்பருங்க. கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பேர் கேட்கும்பொழுதே எந்த ஊர் அந்த ஊரினுடைய மனம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம், அதுவும் அவர் ஆரம்பித்து 11 வருடங்கள் ஆகுது, இடையில தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இருந்தாலும் அவர் முன்ன வராமல் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சி இந்த உலகம் அறியட்டும் அப்படின்னு அனுப்பி வச்ச அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். அப்பா என்ன படிச்சிருந்தாங்க? அப்பாவுக்கு ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி ஆர்வம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? சொல்லியிருக்காங்க. தெரியுங்க. சொல்லுங்களேன். அப்பா வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு. அப்பா தான் வந்து எங்கள் குடும்பத்திலே முதல் தலைமுறை ஆண்டர்பிரனர். நாங்கள் பேசிக்காக விவசாய குடும்பம் தான். எங்கள் பூர்வீகமெல்லாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சிங்கிற கிராமம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இப்போ என்ன விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா விவசாயம் தான் நம்மளோட இந்தியாவோட பேக் போனே விவசாயம். ஸோ அப்பாவும் பண்ணுவார், நானும் பண்ணுவேன். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் எல்லாத்தையும் பண்ண வைக்கணுங்கிறது என்னோடய எய்ம். ஸோ விவசாயத்தை விட்டு யாரும் வெளியேறிடக்கூடாது. ஸோ அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எளிமையாக்க முடியுமோ அதை அதுக்கான சப்போர்ட் எங்கள் சைடில் நான் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அப்பா வந்து விவசாயமும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது விவசாயினுடைய ஒவ்வொரு வழியும் கஷ்டமும் கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாருமே பல துறைகளில் வரணும்னு ஆசைப்படுறதுனால இந்த விவசாயத்துறைக்குள்ள வேலைக்கான ஆட்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஸோ அந்த நிலம் வச்சிருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி இல்லைங்களா. இந்த நெல் அடிக்கும் இயந்திரம் அதை வந்து முதல் முதல்ல கொண்டு வரும்பொழுது அப்பாவுக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருந்தது? முதல் முதல்ல வரவேற்பு இல்லை. அப்பா என்ன சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டு 1989 ஒரு நெல் அறுவடை இயந்திரம் செஞ்சுட்டு ஒரு ஊருக்கு போனப்போ ஃபஸ்ட்டு அங்கே கல் எடுத்து அடித்தாங்களாம். ஸோ இந்த மிஷின் வந்தால் எங்களுக்கு இங்கே இருக்க கூலி ஆட்களுக்கு வேலை இருக்காது, வேலை போயிடும் சொல்லிட்டு. ஸோ பட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு அந்த நெல் அறுவடை இயந்திரமே அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கம்பைன்ட் ஹார்வெஸ்டர்ங்கிற ஒரு மிஷின் வந்து, ஏன்னா நெல் அறுவடை இயந்திரத்துக்கு ஒரு 3-4 லேபர் தேவைப்படுவாங்க, அந்த லேபரே இன்னைக்கு இல்லாத நிலைமையே வந்துருச்சு. ஸோ ஒரே மிஷின் அதே வந்து ஃபீல்டுக்குள்ளே போய் ஹார்வெஸ்ட் பண்ணி பேக் பண்ணுற வரைக்கும் அந்த கம்பைன் ஹார்வெஸ்டர் பண்ணிடுது. ஸோ இந்த மிஷின் அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அப்பா அன்னைக்கு அதை வந்து நெகட்டிவாக எடுத்துட்டு பின் வாங்கல முயற்சி தொடர்ந்து பண்ணாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த முயற்சியோட வெற்றி தான் இன்னைக்கு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். சூப்பர், சூப்பருங்க, சூப்பர். ரிஷி வந்து அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஆரம்பத்திலேருந்து நான் அப்பா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப பிரமிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விஷயம் நீங்கள் அப்பா பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஜென்ரலாக பசங்களுக்கு வந்து ஒரு எப்பயுமே அப்பா தான் ஹீரோ. ஜென்ரலாக எல்லா பசங்களுக்குமே அப்பா தான் ஹீரோ. அது ஒரு வயசு வரைக்கும் அது நம்மளுக்கு புரியாது. ஏன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்கும் இதெல்லாம் நான் இப்போ படத்துலலாம் சொல்கிறாங்களே, என்னடா அப்பா திட்டிகிட்டே இருக்காரு, அப்படிலாம் அப்பா இருந்ததே இல்லை.
ஸோ நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் இயற்கையாகவே அமைஞ்சதுன்னா, நான் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி அந்த கிளாஸ்லேருந்தே ஸ்கூல் அண்ட் 12:30 முடிஞ்சால் நேரம் நான் கம்பெனிக்கு தான் வருவேன். வந்துட்டு என் அப்பா கம்பெனியில் தான் இருப்பார். அப்போ முடிச்சுட்டு நான் நைட் வீட்டுக்கு போகிறப்ப 8:00 ஆகிடும். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தது எல்லாமே இந்த பிஸ்னஸ்ஸு, விவசாயம், விவசாயிகளை சார்ந்தது. ஏன்னா டெய்லி விவசாயிங்க வருவாங்க, அவங்களோட அப்பா எப்படி பேசுகிறாரு. ஸோ அவங்களோட ஒவ்வொருவரோட விவசாயிக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ அவங்களோட தேவை என்னென்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட கஷ்டம் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பூர்த்தி பண்ணலாம். ஸோ மற்ற எல்லா பிஸ்னஸை விட நம்ம விவசாயிகளுக்கு சேவை பண்ணுறப்ப அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த பிஸ்னஸ் தான் வரணும், இதில் இன்னும் எவ்வளோ புதுமைகள் பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ரிஷி அவர்களுக்கு அவங்க அப்பாவை பார்க்கும்பொழுது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்ற அந்த ஒரு துளிர்ந்தது உங்கள் மனசுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவீங்க, வேறு ஒரு உலகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய கனவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் ஏதாவது டைவர்ட் ஆனீங்களா, இல்லை நம்ம வேறு ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணமோ ஆசையோ உங்களுக்குள்ளே இருந்ததா, இல்லை ஆரம்பத்திலேருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் வரணுன்றதில் உறுதியாக இருந்தீங்களா? எனக்கு 6th வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி இயர் வந்து பேரண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து உங்கள் கோல் என்னன்னு எழுத சொல்லுவாங்க. ஸோ 6th வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி டைவர்ஷன்ஸ் இருந்துச்சு. 6th வரைக்கும் சும்மா ஏதோ ஒரு டைவர்ஷன், இன்றைக்கி ஒரு படம் பார்த்தா அது பிடிக்கும், நாளைக்கு இங்கே ஒரு இது பார்த்தா அது பிடிக்கும் அப்படி இருந்துச்சு. பட் 7th தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு இனி நான் அவருக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிட்றாங்க, நான் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு சேம் பட் அக்ரி ஃபீல்டுன்னு அப்போயே எழுதினேன். ஸோ அப்போ கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு அப்பாட்ட சொல்கிறாங்க, பையன் இப்போவே முடிவு பண்ணிட்டேனாட்டிருக்கு அப்படின்னு ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ 7th எனக்கு டைவர்ட்டே ஆகலை. ஸோ ஐ வாஸ் ஃபிக்ஸ்ட், 7th நான் முடிவு பண்ணிட்டேன், 7th படிக்கிறப்பயே இந்த ஃபீல்டு தான் வர போகிறோன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போருந்து நான் எடுத்தோன்னே கற்றுக்க ஆரம்பித்தேன் விவசாயம், இந்த நம்ம பிஸ்னஸை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் ஜென்ரலாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன், எப்பயுமே கற்றுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதை சார்ந்த படிப்பும் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அந்த சஜஷன்ஸ் இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தது? அதுவும் அப்போ தான் சொல்லணும். அப்போ வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா நம்ம வந்து இயந்திரங்கள் சாய்ந்திருக்கறனால இயந்திரங்களை ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சொன்ன மாதிரி அந்த நெல் அறுவடை இயந்திரம் வந்து இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கம்பைன்ட் ஹார்வெஸ்ட் அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு தேவை பேஸ் நம்ம அந்த, அதுவும் கோயம்புத்தூருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ அதனால தான் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். நம்ம விவசாயத்துக்கு இந்த இதே சேம் ஃபீல்டில் என்னென்ன புது இயந்திரங்கள் கண்டுபிடிக்க முடியுமோ அதற்கான முயற்சியும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ தான் நீங்கள் படித்து முடித்து ஒர்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இந்த க்வெஸ்சன் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் தொடர்பு இருக்கா? நீங்கள் படித்த படிப்புலேருந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியுதா, ரியாலிட்டியில் அப்ளை பண்ண முடியுதா? அப்ளை பண்ண முடியுதுங்க. ஒரு சில கான்செப்ட்ஸ் பேசிக்ஸ் வந்து தான் நம்ம அங்கே படிக்கிறதுல வந்து நம்ம ரொம்ப பேசிக் தான் படிப்போம். பட் நம்ம ரியாலிட்டியில் அது நம்ம நான் இதே ஃபீல்டில் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறனால மெக்கானிக்கலோட பேசிக்ஸ் வந்து என்னோடய மிஷின்ஸில் யூஸ் ஆகுது. பட் ஓவராலாக எல்லாத்துக்குமே அவங்களோட ஃபீல்டை பொறுத்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அது யூஸ் ஆகல. பட் என்னோடய எய்ம் என்னென்னா, படிக்கிறதுலேயே விவசாயம் வந்து ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்கூல்ஸில், காலேஜஸில் டீச்சர்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ யாருமே விவசாயத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு சிலபஸாக இல்லை ஒரு கோர்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, ஜென்ரலாக எல்லா காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு யங்ஸ்டர்கிட்டேருந்து, இளைய சமுதாயத்துக்கிட்டேருந்து இந்த ஒரு பதில் வருது அப்படின்னும் பொழுது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம எதிர் நோக்கி இருப்போம் தான் நானும் சொல்லணும். பட் நீங்கள் வந்து வேலை படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அப்படின்ற நிலை வரும்பொழுது, எல்லா அப்பாக்களுக்கும் தான் மகன் கஷ்டப்படக்கூடாது, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணுன்ற ஆசை இருக்கும். பட் அப்பா வந்து எடுத்த உடனே உங்களை ஒரு பெரிய பொசிஷனில் உட்கார வைக்கல இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான வேலை உங்களை பார்க்க சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்தோன்னா நான் என்ன பண்ணேன்னா, கம்பெனிக்கு நான் முன்னாடி கம்பெனியில் தான் இருக்கேன். ஸோ கம்பெனியில் போயிட்டு எனக்கு அப்பா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், எல்லாத்துக்கூடயே ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம கீழ் போஷன்லேருந்து டாப் போர்ஷன் இருக்கும் எல்லாத்துக்கூட நீ ஒரே மாதிரி இருக்கணும், சகஜமாக பழகணும். நீ எந்த காரணத்து கொண்டு ஒரு ஓனரோட பையங்கிறது நீ உள்ளே காமிச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே கூட நீங்கள் காமிச்சிக்கல. நான் வரும்பொழுது நீங்கள் இந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஒர்க்கர் தான் நான் நினச்சேன். கேட்ட பிறகு தான் எங்கள் அப்பா தான் இவங்க, நான் தான் ரிஷி, இந்த டிரெக்டர் அப்படின்றத இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. ஸோ அதை வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் கடைசி வரைக்கும். அது வந்து அப்படி இருக்கிறப்ப தான் வந்து என்னாலேயும் அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சு, வேலை கற்றுக்க முடிஞ்சுது. ப்ராக்டிக்கலாக சொன்னால் அவங்ககிட்ட இருந்தால் உண்மையான நம்ம டெக்னிக்கலாக வேலை கற்றுக்க முடியும்.
ஸோ அந்த கீழ்நட் அங்கேருந்து நான் ஒர்க் லேபர்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்னோடய ஃபீல்டு வந்து நான் டுவெல்த் படிக்கிறப்ப எனக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு வந்தேன். இன்ஃபேக்ட் நான் அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னென்னா, நான் டுவெல்த்து முடிச்சு வந்தோடனே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப பார்ட் டைமாக எனக்கு ஈவினிங் 4:30 காலேஜ் முடியும், நான் நேரத்தை கம்பெனிக்கு தான் வருவேன். ஸோ அப்போருந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எனக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் நான் பேரண்ட்ஸாக தான் கொடுக்கணும் விரும்பேன். அவங்கள வந்து உங்கள் தொழிலுக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்கள் சும்மா கூப்பிட்டு வச்சுட்டு திரும்பி ஒரு கேஜ் மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்களால வெளியே வளர முடியாது, ஸோ தப்புகள் நடக்கும். அந்த தப்புகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தா தான் அந்த தப்புலேருந்து நம்மளை திருத்திக்க முடியும். இன்ஃபேக்ட் நான் பண்ண ஃபஸ்ட்டு சேலே தப்பு தான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சேல் வந்து இட் வாஸ் அ ஃபெயிலியர், இட் வாஸ் அ லாஸ். பட் அதை அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அதை நான் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஃபெயிலியர் டைம்லலாம் அப்பாவுடைய அந்த பேச்சு, அவருடைய அந்த சப்போர்ட் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு சேலில் வந்து என்னாச்சுன்னா, நான் ஃபஸ்ட் சேல் முடிச்சுட்டு அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அப்பாட்ட வந்து சொன்னேன், இது நான் தான் தப்பு பண்ணப்பா, எனக்கு தெரியல தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து இதை கற்றுக்கோ, நீ எடுத்து நான் பண்ண தப்புன்னு ஒரு ஆர்வ கூட நானே எடுத்து ஃபோன் பேசிட்டேன். கால் வந்து ஆக்சுவலி சேல்ஸ் டீம் அவங்க பேச வேண்டிய கால், நான் உட்காந்துருந்தேன், நான் எடுத்து பேசி அதை ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் அப்பா வந்து அப்போ வந்து கூலாக வந்து நீ கற்றுக்கோ, ஒன்றும் பிரச்சனை ஆகிறது தான், நீ இதில் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ உள்ள வா, எடுத்துன்னு வராதுன்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் இனி அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன், அதிகமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் அப்பா கொடுத்தார். இது மட்டும் இல்லை, நான் இப்போ ஒரு புது ஐடியா சொல்கிறேன்னா அவர் எப்பவுமே நோ சொல்ல மாட்டார், பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு சொல்லி இவர் நோ சொன்னார்னா வந்து திரும்பி அடுத்த ஐடியா சொல்லவே தோணாது நமக்கு. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைச்சாங்கன்னா, அந்த ஆரம்ப நிலையிலிருந்து அது முடிக்கிற வரைக்கும், விற்பனைக்கு போற வரைக்குமான அனைத்து நவீன தொழில்நுட்பமும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நம்மளை அணுகும்பொழுது அவங்களுக்கு அது எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்றீங்க. ஸோ இதுல வந்து நெகட்டிவா வந்து இன்னும் நிறைய நபர்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அந்த இடம் வந்து பாழாயிடுமோ, மிஷின்ஸ் கொண்டு வரும்பொழுது அது எதேனும் பாழ் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து வேலைகளும் கொடுக்கணும், ஒர்க்கர்ஸை வச்சு இதை எப்படி வேலை வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த கைடன்ஸ், இந்த சப்போர்ட், இந்த சர்வீஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க, ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகளுக்கு தேவையான இந்த அவேர்னஸ். ஸோ இந்த அவேர்னஸை தான் நம்ம மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அவங்களுக்கு பேசிக்லேருந்து எஜுகேட் பண்ணுறோம், மிஷினை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மிஷினால் உங்களுக்கு எவ்வளோ பயன் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து வேல்யூ அடிஷன் சொல்கிறாங்க. இன்றைக்கி விவசாயம் வந்து நம்ம ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் விவசாயத்தில் வர பயப்படுறாங்க. பட் எந்த ஒரு பொருளையுமே நம்ம அதை மதிப்பு கூட்டுறப்ப அதுக்கான வருமானம் வந்து இனி அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மதிப்பு கூட்டுறதுக்கான டெக்னிக்ஸும் நம்ம சொல்லித்தரோம், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம், க்ரீம் செப்பரேட்டர்னு சொல்லிட்டுங்க, பாலிலிருந்து க்ரீம் எடுக்கிறது. ஸோ ஒரு விவசாயி வந்து பாலாக கொடுக்கறது, பாலாக வெளியே மார்க்கெட்டில் விற்கிறத விட இது மாதிரி க்ரீமாக எடுத்து அவரே அதை நெய் பண்ணிக்கலாம், நெய்யும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த பாலை வந்து திரும்பி நம்ம டோன்டு மில்காவோ ஃப்ளேவர்டு மில்காவோ அது மாதிரி நம்ம வேற ப்ராசஸும் பண்ணலாம். விற்பனை செய்த பிறகு மீதம் இருக்கிறத வீணாகாம இந்த மாதிரி வேல்யூ அட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ விவசாயி வந்து பாலாக கொடுத்தாருன்னா அவளுக்கு கிடைக்கிற லாபத்தை விட மதிப்பு கூட்டுறப்ப கிடைக்கலாம 50% அதிகம். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ நீங்கள் அவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க, அவங்க லேண்டு இதாகவும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட இப்போ நான் பொள்ளாச்சியில் நான் சொல்கிறேன், தென்னை விவசாயத்தில் வந்து தென்னை கழிவுகள் வந்து ரொம்ப வரும். தென்னை ப்ளஸ் வாழையில் வந்துங்க மட்டை தென்னை மட்டைலாம் விழுந்துட்டே இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஜஸ்ட்டு கீழே போட்டு வச்சுருவாங்க, அது மக்களுக்கு ரொம்ப நாள் ஆகும், சில பேர் எடுக்கிறாங்க. இப்போ டெல்லியிலலாம் வந்து ரீசெண்டாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து அவங்க க்ராப்ஸ் எல்லாம் எடுக்கிறத வந்து பேன் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ அது மாதிரி அடுப்ப ஏர் பொல்யூஷன் அது. ஸோ நிறையா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த அந்த ஒரு மிஷின் இருக்குது, டிராக்டரில் ஆப்ரேட் பண்ணுறப்ப டிராக்டர் எலக்ட்ரிக் மோட்டரில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வேளாண் கழிவுகளை துகள்களாக்கும் இயந்திரம் சொல்லுவோம், அக்ரிகல்ச்சரல் ஷ்ரெட்டர். எல்லா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டையும் நம்ம ஷ்ரெட் பண்ணி அதை நம்ம ஃபார்முக்கு உரமாக போட்டுக்கலாங்க. உரமா மாத்திக்கலாம். இந்த தென்னை மட்டையெல்லாம் போட்டு அடிச்சு வரப்ப நம்மளுக்கு சின்ன சின்ன பீசஸா வந்துருங்க. அதை தென்னை மரத்தை சுத்தியே நம்ம போடுறப்ப அந்த தண்ணி கன்சம்ஷனும் 30% கம்மியாகும்.
அந்த மண்புழு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். ஸோ இட் பிகம்ஸ் அ நேச்சுரல் ஃபர்டிலைசர். எந்த ஒரு பெஸ்டிசைடும் நமக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ நீங்கள் மிஷினரிஸ் பற்றி பேசும்பொழுது நிறைய விவசாயம் சார்ந்த விஷயங்களும் மைன்யூட்டாக வந்து நீங்கள் பேசுகிறீங்க. இதே எப்படி நீங்கள் படிக்கும்பொழுதே தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா, இல்லை அனுபவத்தினால நேரடியாக ஃபீல்டுக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா? இது இந்த இந்த பாட்டு படிப்பில் வராது. இது வந்து 100% அனுபவம் தாங்க. நான் உங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குற ஒவ்வொரு விவசாயமே வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அதெல்லாமே நம்ம கூட பகிர்ந்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபீல்டுக்கு போகிறப்பையும் நான் மற்றோட ஃபீல்டு, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு இருந்தேன்னா நான் வீட்டுக்கு போய் ஒரு சர்வீஸ் பண்ண போகிறேன்னா அவங்க ட்ரீட் பண்ணுற விதத்தை விட, இப்போ நான் ஒரு விவசாயி வீட்டுக்கு சர்வீஸ் பண்ண போகிறேன்னா என்னை வரவேற்று சாப்பாடு போட்டு அனுப்பாங்க. எல்லா விவசாயங்கிட்டையும் எனக்கு பிடிச்சது தான், நம்ம ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோன்னா நம்மளை வரவேற்று அவங்க சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லுள்ளம் கொண்டவர்கள் விவசாயிகள். ஸோ அவர்களுக்காகவே அவர்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ என்னோட முயற்சிகள் அதுக்காக கண்டிப்பாக இருக்கும். இப்போ விவசாயம் எடுத்துக்கிட்டால் எல்லாருமே வரவேற்கக்கூடியது இயற்கை விவசாயம் தான். ஏன்னா உரம் இது இதை பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறது தேவையில்லை, இயற்கை உரம் பயன்படுத்தணும். அதே மாதிரி தான் மிஷின்ஸ் எந்த அளவுக்கு நமக்குள்ளே வருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வுகள் உறவுகள் இதெல்லாம் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு நான் செல்ஃபோனே சொல்கிறேன். செல்ஃபோன் உள்ளே வந்தோன்னே இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஒன்றா இருக்கோம், ஆனால் ஒன்றா இல்லாத மாதிரி நம்ம இருந்து. அதே மாதிரி விவசாயத்துக்குள்ள வரக்கூடிய இந்த மிஷினரிஸ்னால ஏதேனும் பாதிப்புகள் இருக்கா? கண்டிப்பா இல்லைங்க. இதை வந்து நம்ம மிஷினரிஸ் வந்து விவசாயத்தை வந்து எளிமையாக்குது. இன்ஃபேக்ட் இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வரவே பயப்படுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட மனசில் ஃபஸ்ட்டு அந்த பயத்தை போக்கணும். விவசாயத்தை வந்து எவ்வளோ எவ்வளோ எளிமையாக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளியேந்து இளைஞர்கள் வருவாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் இந்த கொரோனானால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, விவசாயம் வளர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நிறையா யங்ஸ்டர்ஸ் இப்போ நான் எங்கூட பேசுகிறப்ப நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து ஐடி ஜாப்லேருந்து வெளியே வந்தவங்க, அவங்க எல்லாருமே சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க. எனக்கு நம்மால்வடையா ரொம்ப பிடிக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்கில். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் நான் இப்போ தனி ரிசர்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ண முடியும், ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உறவில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அதுதான் வந்து அவசியமாக தேவைப்படுது. ஸோ ரிஷியினுடைய இந்த ஃபீல்டில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு, மிகப்பெரிய வெற்றி. இதை இதை நினச்சேனா நான் என்னைக்காவது சோர்ந்து போயிருக்கும்போது இதை நினச்சேனா உடனே எழுந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளப்படுத்திய விஷயம் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்களேன். நான் அது உங்கள் ஒரு விவசாயிக்கிட்டேருந்து கிடைச்ச பாராட்டாக இருக்கலாம், இல்லை அப்பா கிட்டேருந்து கிடைச்ச பாராட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைச்ச பாராட்டு, இல்லை சோஷியல் மீடியாலேருந்து கிடைச்ச பாராட்டு, ஏதேனும் ஒரு பாராட்டு நிறையா இருக்குங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டி வந்தாங்க ஈரோட்லேருந்து. அந்த பாட்டி வந்து ஃபஸ்ட்டு எங்கள் கிட்டே சாஃப் கட்டர் வாங்கினாங்க மிஷின். அதுக்கு அடுத்தது பால் கறக்கிற மிஷின் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் கட்டர் வாங்கினாங்க. அந்த பாட்டி என்கிட்ட வந்து சொன்ன விஷயம் எல்லாமே தான், தம்பி நான் ரொம்ப கஷ்டம். அந்த பாட்டி அவங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே அவங்க கூட இல்லை, பாட்டியே தான் வந்து நாலு மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த இப்போ வயசானனால பால் கறக்கிறது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக நம்ம பால் கறவை இயந்திரம் கொடுத்தோம் பாட்டிக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு இப்போ என்னோடய வேலையை எளிதாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு ஆக்சுவலி எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், வி ட்ரீட் தம் அஸ் அ ஃபேமிலி, அவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, என்ன மனசார வாழ்த்துனாங்க. ஸோ எனக்கு அந்த அது மாதிரி நிறையா வருது. ஒவ்வொரு விவசாயிக்கிட்டையுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் நன்றி வந்துட்டு தான் இருக்குங்க. ஏன்னா நமக்கு உணவளிக்க கூடிய கரங்கள் இல்லையா, அந்த கரங்கள் வந்து வலிக்காம இருக்கணும், அந்த கரங்கள் காயப்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவங்களுடைய கால்கள் காப்பு காய்க்காம இருக்கணும்ன்றதுக்காகவும் உருவாக்கப்படக்கூடிய அந்த இயந்திரங்கள் எல்லாரையும் போய் சென்றடையணும்ன்ற அந்த விழிப்புணர்வையும் நீங்க வந்து ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்களும் வந்து தெரிவிக்கிறோம். ஸோ இதை வந்து பல நாடுகளுக்கு நீங்க கண்டிப்பா வந்து கொண்டு போகணும். உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இப்போ என்ன ஆன்கோயிங்ல இருந்துட்டு இருக்கு? களை எடுக்கும், நம்ம மண்ணை புரட்டி போட்டு கல்டிவேட் பண்ணும், அதுக்கப்புறம் தீவனம் வெட்டிக்கலாம், அப்புறம் தேவையில்லாத அந்த வீட்ஸ் வீடு கல்டிவேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாலு அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். இதே மாதிரி பவர் வீடன் இயந்திரம் இருக்குது, அது வந்து மினி டிராக்டர். இப்போ எல்லா விவசாயிகளாலையும் ஒரு டிராக்டர் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த மினி டிராக்டருங்கிறது வந்து அதில் என்னோடய மெயின் ரீம் என்னென்னா, ஒரு விவசாயி அவரோட
அவரோட நிலத்தில் எல்லாமே அந்த ஒரே மிஷினில் பண்ணணும். விதை போடணும், அதிலே களை எடுக்கணும், அதிலே தென்னை மரத்தை ரவுண்டு பாத்தி போடணும், அதிலே வரப்பு வாய்க்கால் மாதிரி வாய்க்கால் வெட்டிக்கலாம், அதிலே மருந்து அடிச்சுக்கலாம், ஸ்ப்ரேயர் அட்டாச் பண்ணி மருந்து அடிச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு மிஷின் ஒரு ஆள் ஒரு 10 அப்ளிகேஷனாக அது மினிமம் பண்ணணும். இப்போ நாம் ஒரு 6 to 7 அப்ளிகேஷன்ஸ் அதே மிஷினில் கொண்டு வந்துட்டோம், பேலன்ஸ் இருக்க 3 ஆர்என்டி போயிட்டுருக்கு. ஸோ அதே நான் கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்துட்டால் ஒரு ஃபார்மர் அவரோட அனைத்து விவசாய தேவைகளுக்கும் ஒரே மிஷின் போதும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்க வேண்டியதில்லை. ஸோ ஒரே மிஷின் எல்லாமே பண்ணிடணும். ரிஷி பேசும்பொழுது ஆரம்பத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் டைவர்ட் ஆன மாதிரி தெரியவே இல்லை. முழுக்க முழுக்க விவசாயி, விவசாயம், விவசாயம் சார்ந்த மிஷினரிஸ், அதனுடைய மார்க்கெட்டிங், சேல்ஸ், இதை பற்றி தான் பேசுகிறீங்க. உங்களுடைய பொழுதுபோக்கு என்னவாக தான் இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அவங்க கிட்டலாம் என்ன பேசுவீங்க நீங்கள்? கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னோட பொழுதுபோக்கு இப்போ காலேஜ் பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பொழுதுபோக்கு எல்லாமே கம்மியாயிடுச்சு. காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு பார்ட் டைமாக நான் வந்து சொல்லிட்டு மாதிரி கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் அண்ட் பிஸ்னஸும் பேசிப்போம். என்னோட பொழுதுபோக்கு வந்து படம் தாங்க, சினிமா படம் பார்ப்பேன். அதுக்கெல்லாம் போகிறது பழக்கம் உண்டு. ஓகே ஓகே. ஸோ மற்ற உலகத்தை பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வருது. இப்போ ஆன்லைன் சேல் பண்ணுறது, அதற்கான பிஸ்னஸ், வெளிநாடுகளில் இருந்த ஆஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. யங்ஸ்டர்ஸ் விவசாயம் பக்கம் எப்படி ஆர்வம் செலுத்துகிறாங்களா, அந்த படிப்பு படிக்கிறதுக்கான ஆர்வம் அவங்கக்கிட்ட இருக்கா, அப்படி உள்ளே வரும்பொழுது அவங்களுக்கான சோர்ஸ் வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும்? விவசாயத்தில் வந்துங்க உண்மையாலுமே நம்ம அதை வந்து ப்ராப்பரான முறையில் பண்ணினோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா பேர் இப்போ ஆஃப்டர் கொரோனா தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பேர் உள்ளே வராங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு இருக்க மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க, நீ எதுக்கு இப்போ விவசாயம் பண்ணுற அப்படின்னு அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாமல் கூட்டிருக்க நம்ம சொசைட்டியாக வந்து ஒரு விவசாயியை வந்து நம்ம என்னைக்கு அவரை போற்றி அவருக்கு உறுதுணையாக நிற்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக விவசாயம் செழிக்கும், விவசாயம் வளரும். அது வளர்ந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஒரு மிஷினரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போவும் வந்து நிறைய ப்ராசஸிங் போயிட்டுருக்கு அப்படின்னீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாப் செல்லிங் மிக முக்கியமான மிஷினரிஸ் பற்றி மட்டும் ஒரு லிஸ்ட் அவுட் சொன்னீங்கன்னா நல்லா ஓகேங்க. இப்போ நம்ம டைரி டிபார்ட்மெண்ட்னு எடுத்துட்டோம்னா சாஃப் கட்டர்ஸ், மில்கிங் மிஷின்ஸ், க்ரீம் செப்பரேட்டர்ஸ், ப்ரஷ் கட்டர்ஸ், கவுமேட்ஸ்னு கம்ப்ளீட் ரேஞ்ச் கொடுக்குறோம். அக்ரிஃபில கல்டிவேட்டர்ஸ், ரொட்டவேட்டர்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஷ்ரெட்டர்ஸ் பண்ணுறோம், அந்த வேளாண் கலை தொகுதிகளாக மைதானம், கோகனட் டிஎஸ்கர்ஸ் பண்ணுறோம், அப்புறம் பவர் வீடர்ஸ் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் சீட்ரில், விதை விதைக்கிற கால சீட்ரில்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சரில் அப்புறம் த்ராஷர்ஸ், ஹார்வெஸ்டிங் யூஸ் பண்ணுற த்ராஷர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரம் சீடிங் டு த்ராஷிங் ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் தேவையான அனைத்து இயந்திரங்களும் பண்ணுறோம். நேரம் குறைவுக்காகவும், ஆட்கள் இல்லை அப்படின்ற அந்த கவலையை தீர்க்கிறதுக்கும், அவங்களுடைய வழிகளையும் அவங்களுடைய வேலைகளையும் குறைப்பதற்காகவும் அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே. ஸோ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி பற்றியும் வசந்தகுமார் சார் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. உங்கள் குடும்பத்தாரை பற்றி ஒரு ப்ரீஃப் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யார் யார் இருக்காங்க உங்கள் வீட்டில்? நாங்கள் 4 பேர், நான், அப்பா, அம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஓகே. அம்மாவும் வந்து ஆண்டர்பிரனர் தான். அம்மா வந்து ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்க. ஓகே. ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க. சரி. ஸோ தங்கச்சி வந்து இப்போ +1 படிச்சிட்ருக்கா அப்படிங்க. அப்போ தங்கச்சி வந்து அம்மா ஃபீல்டு சூஸ் பண்ணிடுவாங்களோ? நீங்கள் அப்பா ஃபீல்டு சூஸ் பண்ண மாதிரி அவங்க அம்மா ஃபீல்டு சூஸ். தங்கச்சி ஃபேஷன் டிசைனிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு சைட் ஹீரோஸாக இருக்காங்க. ஹீரோயின் நான் சொல்ல விரும்பல, ஹீரோஸாக தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு அண்ணன் தங்கையை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு, அப்பாவுக்கு நீங்கள் எதேனும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ். அப்பாவுக்கு வந்து நான் சொல்கிறது தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து, அதை கூடவே இருந்து கைட் பண்ணி, என்னோடய எல்லா ஸ்டெப்ஸுமே, என்னோடய எல்லா இது முயற்சியிலுமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லையுமே என்னை டிமோட்டிவேட் பண்ணாமல், என்னை ஒரு சின்ன விஷயம் கூட என்னை நெகட்டிவாக சொல்லாமல் கண்டினியூஸாக பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுத்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணுவேன். அதே போல் என்னோடய கேசிஐயோட உறுப்பு டீம் என்னோட டீம் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணுறேங்க. ஓகே ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் நிறைய வரணும், அதுவும் அடிப்படை விவசாயிகள்லேருந்து எல்லாருமே உங்ககிட்ட வரணும், யங்ஸ்டர்ஸும் வரணும், அவங்களுக்கும் வந்து அந்த லேர்னிங்ஸ், அவங்களுக்கும் அந்த அவேர்னஸை நீங்கள் தொடர்ந்து வந்து கொடுக்கணுன்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுடைய தங்கைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் நன்றி. நன்றி.
கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸினுடைய டிரெக்டர் ரிஷி அவர்கள்கிட்ட நம்ம வந்து பேசியிருக்கோம். படிப்படியான நிலையில் வளர்ந்து சரியான ஒரு நிலையில் நீ இருக்க போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காரு. ரிஷியினுடைய தந்தையார் திரு வசந்தகுமார் சார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விவசாயம் நம்மளுடைய அடிப்படை. விவசாயம்னா ஃபீல்டில் மட்டும் இறங்கி பார்க்கக்கூடியது மட்டும் கிடையாதுங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய வேலைகளையும் எடுத்து நம்ம செய்யும்பொழுது நம்ம விவசாயத்திற்கு ஒரு கரம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி வரும். அந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு துறையில் இருந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய அந்த துறை உங்களுக்கு பிடித்தமாக இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த துறைக்குள்ள போய் உங்களுடைய வளர்ச்சியை நீங்க தேடலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.